வணக்கம். மகர ராசி நேயர்களே, தங்களுடைய ராசியிலிருந்து 3 மற்றும் 12வது இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் 7வது இடத்துல புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தங்களுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறேன் விளக்கமாக. இந்த குரு பகவானவர் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து 3வது இடம் 12வது இடத்திற்கு அதிபதி. 3வது இடம் என்று சொன்னாலே ஒரு போட்டி, சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். 12வது இடம் இருக்கிறதே வெளிநாடு பிரயாணம், நிதிரை, செலவுகள், இழப்பு, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த 12வது இடத்திற்கு அதிபதியானவர் 7ஆம் இடத்தில் அமைந்திருப்பதினாலே தங்களுடைய, அது கூட அவருடைய நட்சத்திரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய காலம் இருக்கிறதே 18/6/2014 4/7/2014 இந்த காலம் வரைக்கும் திருமணம் சார்ந்த வாய்ப்புகளை கொடுப்பாரே தவிர அவற்றையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 7ஆம் இடத்துல குரு வந்தாலே திருமணம் நடக்கும், குருவினுடைய பலம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறதே அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே சஞ்சரிக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 12 என்று சொல்லக்கூடிய இழப்பு, 3 என்று சொல்லக்கூடிய விளக்கம், அல்லது 3 என்று சொல்லக்கூடிய போட்டி பொறாமை, அல்லது சங்கடம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறதுனால அந்த திருமண வாய்ப்புகளை கொடுத்து நடக்கவிட மாட்டார், கெடுப்பார். அவற்றில் சில இழப்புகளோ தங்கு தடைகளோ தாமதங்களோ ஏற்படும், கவலை வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த குரு பகவான் ஆனவர் 14 ஜூலை 2014 பிறகு 3/9/2014 வரைக்கும் இந்த பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பூசம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் ராசியிலிருந்து 2வது ஸ்தானம் குடும்பஸ்தானம், வாக்கு, கல்வி, கண், வித்யாபலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமண வரன்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார், புதிய வரன்களை அறிமுகப்படுத்துவார். எந்த வரனும் வரவில்லையே என்று சொல்லக்கூடிய ஏக்கம் இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் விலக்கிக் கொள்ளுங்கள், புதிதாக வரன்களை வதுக்களை அறிமுகம் செய்வார். நண்பர்கள், புது நண்பர்கள், புதிய உறவினர்கள் அறிமுகம் ஆவார்கள், அல்லது இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். புதியதான அந்த பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகள், தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு ஆதரவுகள், வெளி வட்டாரங்களிலிருந்து தனம் சார்ந்த உதவிகள், மருத்துவ செலவினங்கள் குறைந்து குணமாவது, படிப்பில் நல்ல ஒருமுகப்பாடு கான்சன்ட்ரேஷன் ஏற்படுவது, அவற்றில் வெற்றி வாகை சூடுவது, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது, கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்லதொரு ஒற்றுமையும், தாம்பத்திய குறைபாடுகள் இல்லாமல் சந்தோஷமான பலன்களையும் நடத்தி கொடுப்பது, இது மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார். வெளிநாடுகளுக்கு பிரயாணங்கள், உத்தியோகத்தில் வெளிநாடுகளில் மாறுதல், லைக் ஆன்சைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் கொடுப்பார். பிறகு தேவாலய தரிசனங்கள், தெய்வ குரு வழிபாடு, இவைகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். இந்த 4/9/2014 9/12 வரைக்கும் குரு பகவானுடைய வக்கர காலம், பின்னோக்கி நகருவார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில போட்டி பொறாமைகள் வரலாம். நண்பர்களிடமிருந்து சில போட்டிகள், பகைவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகளோ தனப்புழக்கமோ சரியான சமயத்தில் வந்து சேராது. சில மருந்துகளை சாப்பிட வேண்டிய, சிகிச்சைகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படும்.
உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது சற்று காலம் தள்ளிப்போகும். டிசம்பர் 9 வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு டிசம்பர் 9 நான்காவது மாதம் ஏப்ரல் 9 வரைக்கும் நல்லதொரு காலகட்டங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் கூட, மருத்துவ விஷயங்களில் சில மருந்துகள் உங்களுக்கு தவறாக அல்லது தவறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தலாம். உறவுகளில் சில விரிசல்களை ஏற்படுத்தலாம். தனப்புழக்கங்கள் ஒரே இடத்துல சென்று முடங்கிக் கொள்ளும். இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 9 தேதிக்கு பிறகு 13 ஜூலை 2015 இந்த நாள் வரைக்கும் சுப பலன்களை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். பலவிதமான ஆரோக்கியத்திலும் சரி, உத்தியோக வருமான தொழில் வளர்ச்சிகளிலும் சரி, தனப்புழக்கம், ஏற்றமான சூழலை, தெரிந்த மற்றும் நண்பர்களிடமிருந்து உதவிகள், பிரயாணத்தினாலே நல்லதொரு புழக்கமான தனம், ஆடை ஆபரண ஆஸ்திகள் ஆபரணங்களை வாங்கி சேர்த்து கொள்வது, இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால், அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 5 மற்றும் 8 இடத்திற்கு அதிபதியானவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் காலம். அதில் திடீரென்று உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் நீங்கள் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஸோ இந்த ஏப்ரல் 9 ஜூலை 13 வரைக்கும் 2015 ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. பிறகு மீதமுள்ள உயர்வான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதொரு புண்ணிய பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று வாழ்த்துகிறேன். நலமாகட்டும்.